வெல்கம் பேக் டு சனாத்தம்மா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் பேக் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான். அந்த ஹேர் பேக் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஹேர் பேக் வீடியோ. இந்த ஹேர் பேக்கு உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் தெரியும். நம்மளோட நேம் வந்து சனா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், சனா ஹேர் பேக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பேன் நான், எப்படி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். இருந்தாலும் உங்களுக்காக இப்போ நான் வந்து செஞ்சே காட்ட போகிறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இதில் வந்து இன்றைக்கி நான் சாதம் வெடித்த கஞ்சி இருந்தது. ஸோ அதை வந்து நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதம் வெடித்த கஞ்சி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது நம்மளோட ஹேருக்கு வந்து பெஸ்ட்டு கண்டிஷனர் சொல்லலாம். ஸோ ரொம்ப 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 நல்லது. நம்ம வீட்டில் அன்றைக்கி என்ன இருக்கோ, பால், தயிர், இல்லைன்னா கோகோனட் மில்க்கு, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி, என்ன இருந்தாலும் சரி இந்த பவுடரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா வந்து அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் இதை வந்து நம்மளோட ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணலாம். அது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதை அப்படியே நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய பொண்ணோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால நான் இன்றைக்கி ஒரு பாட்டிலுமே நான் வந்து போட்டுட்டேன். ஏன்னா இது 100 கிராம்ஸ்னால அவளுக்கு 100 கிராம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயில் கூட ஒரு தடவை 100 ml எடுத்தேன்னா அந்த 100 ml அவளோட ஹேருக்கு வந்து சரியாக இருக்கும். நம்மளோட ஹேர் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்கால்பை மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கால்ப்பு ஹேர் ஃபுல்லுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பவுடர்னால் இதில் வந்து ஷியக்காயினா கலந்துருக்கு. அதனால் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் வாஷ் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடலாம். ஹேர் பேக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு வெந்தயம், பச்சை பயிறு இது எல்லாமே அரைச்சி நம்மளை ஹேரில் போடுவோம்ல, அதுவும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹேர் பேக்காகவும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு உடனே கூட நீங்கள் போய் குளிச்சிடலாம். அப்புறம் சில பேர் வந்து டவுட் கேட்டிங்க, ஆயில் வச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணோம்னா ஷாம்பு அளவுக்கு முடி நல்லா விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வந்து முடி விடாதுங்க. ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது, ஷாம்பு கிடையாது, இது வந்து ஒரு ஹேர் பேக்கு, இது ஃபுல்லுமே நேச்சுரல். ஸோ நேச்சுரலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நுர வருமோ அந்த அளவுக்கு தான் வரும். நீங்கள் ஷாம்பு அளவுக்கு இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போது என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்கேல்ப்பு ஹேருன்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பன் போட்டுட்டு உடனே போய் நான் வந்து வாஷ் பண்ண சொல்லிட்டேன். யாருக்காவது கோல்டு வரும் அப்படின்னா நீங்கள் உடனே போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. என் பொண்ணு வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணல. நான் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் காட்டணும் அப்படின்னுக்காக நான் அப்படியே வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு இது தொட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, என் கையில் வந்து எந்த ஒரு ஆயிலுமே ஒட்டல. ஏன்னா இவள் ஹேர் பேக் போகிறதுக்கு முன்னாடி ஆயிலி ஹேராக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து தொட்டு தரேன் எப்படி இருக்குன்னு. இது ஃபஸ்ட்டு வாஷ்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கால்ப்பு வந்து நல்லா கிளியராக இருக்குது. அந்த ஹேர் வந்து தொட நல்ல பூ போல பஞ்சு போல சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப கிளியராக இருக்குது. அப்படியே பக்கத்தில் போனால் இன்னொன்று, அந்த நேச்சுரலான மனம் வந்து அவளோட ஹேரில் அப்படியே இருக்குது. இந்த ஆர்கானிக் ஹேர் பேக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஹேர் பேக்கில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே நம்ம வந்து தலை வரும்போது பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் வந்து செம்மையாக வந்து குறைச்சி காட்டுதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் லாஸ் வந்து காட்டுதுன்னு கண்ணே தெரியல. அந்த அளவுக்கு தான் முடி வந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆர்கானிக் நேச்சுரல் ஹேர் பேக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணோம், நிறைய ஹேர் லாஸ் இருக்குது, உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கிளியர் ஆகணும், உங்களோட ஹேர் நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்கியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆர்கானிக், நோ சைட் எஃபெக்ட், நோ கெமிக்கல். ஸோ உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.